அனைவருக்கும் வணக்கம். இது கிருஷ்ணபா அகாடமியில இருந்து உங்க பிரியங்கா. இன்னைக்கு கரண்ட் அஃபேர் பாத்தீங்கன்னா அக்டோபர் 10, ஓகேங்களா? அக்டோபர் 10 உடைய கரண்ட் அஃபேர் தான். என்னெல்லாம் வந்து எக்ஸ்பெக்டட் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கு, என்னெல்லாம் முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ், இந்த மாதிரிலாம் அங்கே எப்படி கேள்வி கேட்பாங்க, நமக்கு இந்த நியூஸ்ல இருந்து என்ன என்ன பாயிண்ட் தேவை அப்படிங்கிறத நம்ம கடைசியா பாத்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம தலைப்புச் செய்திகள் பார்ப்போம். இது பாத்தீங்கன்னா ஒரு மனநல நாள் அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன மனநல நாள், என்ன நியூஸ் அப்படின்றத நம்ம லாஸ்ட்ல பார்ப்போம். அதுக்கப்புறம் தொழிலாளர் சந்தையில் பெண்களின் பங்கு குறித்த ஆராய்ச்சி, அமெரிக்க பேராசிரியைக்கு பொருளாதார நோபல் பரிசு. ஸோ இவங்க தான் அவங்க, ஸோ இவங்களுக்கு தான் வந்து பொருளாதார நோபல் பரிசு கொடுத்துருக்காங்க. எதுக்காக கொடுத்தாங்க, இவங்க யாரு அப்படின்றத சம்மந்தமான நமக்கு என்ன நியூஸ் தேவை அப்படிங்கிறத கடைசியாக பார்ப்போம். அதே மாதிரி அவங்கள பார்த்தோம்னா ஒரு எக்ஸ்ட்ரா இன்னொரு நியூஸ் தான் இது, பெண் பொருளாதார நிபுணருக்கு நோபல் பரிசு. ஓகே, அடுத்தது தென்பெண்ணை ஆற்றுப்படுகையில், இங்கே பாருங்கள் கொஞ்சம் கிட்ட பார்த்தீங்கன்னா தெரியும், தென்பெண்ணை ஆற்றுப்படுகையில் சோழர் கால செப்பு நாணயங்கள் கண்டெடுத்திருக்காங்க. ஸோ இதுதான் வந்து அந்த சோழர் காலத்து செப்பு நாணயங்கள் செமையாக இருக்கல. ஸோ எங்கே இதை பற்றின இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்றத பார்ப்போம். ஏன்னா தொழில் சம்மந்தமாக நமக்கு கேள்விகள் வந்து அடிக்கடி கேட்பாங்க, இது தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, அடுத்தது இந்தியா தான்சானியா பாதுகாப்பு ஒத்துழைப்பை அதிகரிக்க முடிவு. ஸோ எதனால் வந்து இதை அதிகரிக்க முடிவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ஓகே, ஒரு 7 பாயிண்ட் தாங்க, டக் டக் டக்னு போயிடும். ஓகேங்களா, ஒரு வரி நடப்பு நிகழ்வுகள். அக்டோபர் 10 உலக மனநல நாள், ஓகேங்களா? அக்டோபர் 10 உலக மனநல நாள். இப்போ வந்து நம்ம மனநலம் வந்து ஆட்டோவில் போகும்போது வந்து பல சிந்தனையும் வந்து பார்க்கும். என்னதான் வந்து ஆட்டோவில் போயிட்டுருக்கும்போது ஒரு இடத்த பார்த்துக்கிட்டே வந்தாலும் அது வந்து பத்தாது நமக்கு. நம்ம வந்து ஒரு ட்ரெயின்லையோ இல்லை வந்து வேறு ஏதாவது வெஹிக்கிளில் ஒரு டூ வீலரில் வந்து ட்ராவல் பண்ணுறது தான் விரும்புவோம். அப்போ தான் நம்ம மனசு நல்லா இருக்கிறதா அர்த்தம். ஆட்டோவில் போய் அப்படி பார்த்துக்கிட்டே போகிறதுங்கிறது நமக்கு பத்தாது. ஆட்டோவில் போய்ன்றது பத்தாது நம்ம மனசுக்கு, மனநலத்துக்கு பத்தாது. அப்போ மனநலான்றது ஆட்டோவில் போகிறது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ அக்டோபர் 10, ஓகேங்களா, உலக மனநல நாள் 2023 ஆண்டிற்கான கருப்பொருள் என்ன? கருப்பொருள் அப்படின்றது அடிக்கடி வந்து இது ரொம்ப நாள் மணி ஏதாச்சும் ஒரு நாள்லாம் கருப்பொருள் அடிக்கடி கேட்பாங்க. இப்போ தான் அதை கொஞ்சம் விட்டுருக்காங்க, மேபி இதை திருப்பியும் வந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக கருப்பொருள் தெரிஞ்சுக்கோங்க. மனநலம் என்பது உலகளாவிய மனித உரிமை அப்படின்னு சொல்கிறது தான் இந்த 2023 உடைய கருப்பொருள். ஓகே, அடுத்தது 2023 ஆண்டின், அதாவது 2023 ஆண்டின் பொருளாதாரத்துக்கான நோபல் பரிசு யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாடியா கோல்டின், ஓகேங்களா? ஸோ இவங்க அமெரிக்காவை சேர்ந்தவங்க தான். ஸோ கிளாடியா இப்போ எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு பெண் வந்து பொருளாதாரத்தில் முன்னேறணும் அப்படின்னா எப்போவுமே நம்ம வந்து நினைப்போம்னா நம்ம பொருளாதாரம் எப்பவும் உயரணும்னு நினைப்போம். அதுவும் ஒரு பெண் வந்து கஷ்டப்பட்டு அவங்க பொருளாதாரத்தை முன்னேற்றிக்கிறாங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக கிளாஸாக தான் வந்து இருப்பாங்க, ஓகேங்களா? இப்போ கஷ்டப்பட்டாலும் பின்னாடி கிளாஸாக இருப்பாங்க பொருளாதாரத்தில் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பொருளாதாரம் கிளாஸியான்றது கிளாடியா அப்படிங்கிறதுக்காக சொன்னேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கோல்டு வந்து தானாக வந்து கோல்டு குவிய ஆரம்பிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ கோல்டின். அடுத்தது தொழிலாளர் சந்தையில் பெண்களின் பங்கு குறித்த விரிவான ஆராய்ச்சிக்காக தான் இவங்களுக்கு இந்த பரிசு கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? இதுக்காக தொழிலாளர் சந்தையில் பெண்களின் பங்கு குறித்த விரிவான ஆராய்ச்சிக்காக. ஓகே, ஸோ இவர் வந்து பொருளாதாரத்தில் நோபல் பரிசு பெற்ற 3வது பெண் அப்படின்றது குறிப்பிடத்தகுந்த விஷயம். ஸோ அடுத்தது பணிச்சூழல் மற்றும் குடும்பம், சம வாய்ப்புக்கான பெண்களின் 100 கால போராட்டம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தலைப்பில் தான் அவங்களுடைய ஆய்வு நூலை 2021 கிளாடியா அவர்கள் வெளியிட்டாங்க, ஓகேங்களா? அதான் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி ஒரு பெண் வந்து கஷ்டப்பட்டு பொருளாதாரத்தில் முன்னேறணும்னா அவங்களுக்கு பணிச்சூழல் குடும்பம் எல்லாமே சம வாய்ப்புகளை வந்து வழங்கி அவங்கள வந்து கொண்டு வரணும் இல்லையா. ஸோ அந்த இதில் தான் அப்படி முன்னேறி வந்தால் தான் கிளாஸாக இருக்க முடியும். ஓகே, கிளாடியா இப்படியும் ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது தான்சானியா நாட்டின் முதல் பெண் அதிபர் யார் அப்படின்னா சாமியா சுலுஹு ஹசன், ஓகேங்களா? ஸோ தான்சானியா நாட்டில் முதல் பெண் அதிபர் எப்பவுமே வந்து டான் டான், ஓகேங்களா, டான் டான் வந்து பதில் சொல்கிறவங்க கூட சாமி நம்பிக்கை இருக்கிறவங்களா தான் அதிகமாக இருக்காங்க அப்படின்னு யோசிச்சுக்கோங்க. இல்லை எனக்குலாம் கடவுள் நம்பிக்கையில் நான் டான் டான் பதில் சொல்லுவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்படியும் யோசிச்சுக்கோங்க. டான் டான் வந்து பதில் சொன்னால் சாமி கடவுள் நம்பிக்கை சாமி நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறவங்க தான் அப்படின்னு கூட யோசிச்சு உங்களுக்கு ஏற்ற மாதிரி இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா
சாமி தான் வந்து எல்லாம், என்ன சாமியாக இருந்தாலும் சரி சாமி தான் எல்லாம் அப்படின்னு ஞாபகிச்சுக்கோங்க. அப்போ சாமி தான் மேலே தான்றது வந்து தான் சாணியாக்கு, ஓகேங்களா? உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கா இல்லையான்றதை பொறுத்து இந்த ஷார்ட்கட்டை உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகே, அடுத்த பாயிண்ட்டுக்கு போகலாம். மும்பை அகமதாபாத் புல்லட் ரயில் சேவை திட்டம் ஜப்பானின் எந்த தொழில்நுட்பம் மூலம் கட்டமைக்கப்படுகிறது அப்படின்னா ஷின்கன்சன் தொழில்நுட்பம். என்ன தொழில்நுட்பம்? ஷின்கன்சன். ஜப்பானில் வந்து இந்த நிறைய வார்த்தைகளே இப்படி தான் இருக்கும் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் இருக்குது இந்த தொழில்நுட்பத்தோட பேரும். ஓகே, அடுத்தது லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் நம்ம பார்த்த மாதிரி தான் சோழர் விஜயநகர கால செப்பு நாணயங்கள் சமீபத்தில் எங்கே கண்டெடுக்கப்பட்டிருக்குன்னா தென்பெண்ணை ஆற்றுப்படுகையில். ஸோ எந்த மாவட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டத்தில். ஸோ இதை பற்றி நம்ம ப்ரீஃபாக நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் படிக்கிறதுக்கு, இதை பற்றி நம்ம புக்கில் கொண்டு வரதுக்குள்ளே நம்ம எக்ஸாம் பாஸ் பண்ணி போயிடணும்ப்பா. புதுசு புதுசாக எதாவது கண்டுபிடிச்சி புக்கில் சேர்த்துட்டே இருப்பாங்க. ஸோ வந்து இந்த மாதிரியான விஷயம் இது இப்படி தலைப்பு செய்திக்கெலாம் வரும்போதே நம்ம என்ன பண்ணிடணும், வேலைக்கு போயிடணும், ஓகேங்களா? கண்டிப்பாக நீங்களும் இந்த வருஷம் எக்ஸாம் அட்டன் பண்ணி நல்லபடியாக எக்ஸாம் எழுதி நீங்கள் வந்து வேலைக்கு போயிடுவீங்க அப்படின்றத நான் சொல்லிவிட்டு ஸோ மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி.